So good morning. Now we want to see part number 106 paper. Question number 1 is subdivision 3. So in the last class we have seen subdivision 1 and 2. Now we see subdivision 3. The same type of problem but only one difference. Here is the square is clear. For class la paathinaala mathuna no square irukal. Just sin a plus b cos a and mari irukku. இப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ 180 அப்படின்னா ஏ பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு 180 மைனஸ் த்ரீ பிசி யூஸ் வச்சு அண்ட் பாத்து இது வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இது புரிய பாருங்க அந்த லாஸ்ட் எழுதிட்டு பாரு யாருக்கு காஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஒன் டூ காஸ் டூ ஏ மைனஸ் ஒன் அப்போ அந்த ஒன் மைனஸ் டூ சைன்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்கு இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல தேவையானது இந்த ரெண்டு எல்லா மைனஸுமே என்ன பண்ணிடுறோம் காம வெளிப்படுத்தணும் சோ இந்த காஸ் 2 ஏ காஸ் 2 பி காஸ் 2 சி இப்போ அப்படியே ரவுண்ட் பண்ணலாமா இதுல அப்சர்வ் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் பண்ணிடுறோம் இது என்ன ஃபார்முலா இருக்கு காஸ் பி பிளஸ் காஸ் பி வாட் இஸ் காஸ் பி பிளஸ் காஸ் பி 2 காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ்
minus of plus of minus minus of cos of a minus b. If a term of cos c when it says just a minus mark, plus of the result of the mark again. இங்க c இருக்கா திரும்பவும் c எடுத்துக்கலாம் 180 மைனஸ் a பிளஸ் b இப்போ இந்த இடத்துல 180 தான் நோ சேஞ்ச் இருக்கா ஆனா செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் வந்து மைனஸ் இப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேஞ்ச் எல்லாம் இந்த செகண்ட் குவாட்ரன்ட் காஸ் இஸ் மைனஸ் ஸோ அதுல வரக்கூடிய மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு கன்வீனியன்டா திருப்பி எடுக்கணும் இந்த a பிளஸ் b ஃபர்ஸ்ட் எடுத்து அதோட அப்புறம் திரும்ப திரும்ப c வந்தா 180 மைனஸ் ஆ a பிளஸ் b வந்தா 180 மைனஸ் ஆ இந்த மூணு இது நான் ஞாபகம் வச்சுக்கணும் தேங்க்யூ